வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது கட்டிடத்துறையில் பொறியியல் பிரிவு 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவர் ஜல்லி மிஷின் இயந்திரத்தை ஆப்ரேட்டராக பணி புரிந்து கொண்டு வரும் இந்த காட்சியை நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக நாம் இந்த இயந்திரத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம என்ன செய்யணும்னாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடன் கிடைக்கும். இப்போ வந்து முதலாவதாக இந்த இயந்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த ஜல்லி மிஷின் இயந்திரத்தின் மூலமாக நமக்கு பல்வேறு பலன்கள் உண்டு. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா, நமக்கு வேலையாட்கள் அவ்வளவு தேவைப்படாது. ஏன்னாக்கா நிறைய பேர் இருந்தாக்கா அந்த சாரங்கட்டி அதுக்கு மேலே நின்று அது ஒவ்வொரு தட்டாக வந்து கொடுப்பாங்க. அந்த முறையிலிருந்து நம்ம வந்து எளிதாக இந்த இயந்திரம் செய்கின்றது. ஒரே ஒரு இயந்திரம் எல்லா வேலையும் முடிக்கின்றது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மிக்சிங் நமக்கு வந்து கரெக்டாக மிக்சிங் ஆகுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னாக்கா நமக்கு வந்து ஜல்லி நம்ம வந்து போடும் பொழுது பலருக்கு வந்து போக வர வசதி இல்லாமல் ரொம்ப ஒரு இதுவாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. இதில் வந்து துரிதமாக முடிக்கிறதுனால நமக்கு வந்து மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுலேருந்து நம்ம வந்து விரைவில் முடித்து விடலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா இதில் நாம் வந்து இந்த வேலையை ஆரம்பித்து விட்டால் அது முடிக்கும் வரை தொடர்ந்து செய்து விரைவில் முடித்து விடுவார்கள். இது மாதிரி பல்வேறு வகையான பலன்கள் இதில் உண்டு. இந்த விஷயம் வந்து இந்த சொல்வதற்காகவே இது இந்த இயந்திரத்தை பற்றி நான் சொன்னேன். அதுக்கு அடுத்தது இந்த இயந்திரத்தை இயக்கும் மாணவர் வந்து ஒரு தனியார் பிரபலமான ஒரு தனியார் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கும் இந்த மாணவர், கருப்பு சட்டை அணிந்தவர். அவர் தன்னுடைய தந்தைக்கு உதவியாகவும் அதே நேரத்தில் தன்னுடைய உழைப்பில் வாழ வேண்டும் என்று அந்த ஒரு கருத்துக்கு இணங்க அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். இந்த வீடியோ காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.